ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா பிளாக் க்ளோவர் எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து 10 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 10 வீடியோவும் பார்த்தீங்கன்னா வந்து நான் வாய்ஸில் எந்தோடு சேஞ்சும் பண்ணாமல் அப்படியே அப்லோட் பண்ணியிருப்பேன், ரீ அப்லோட் பண்ணியிருப்பேன். நிறைய பேர்த்துக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். என்கிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் இருந்துச்சு, அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் க்ளோவரோட எல்லா எபிசோடு போட்டிருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே எனக்கு டவுட் இருந்துச்சு, அந்த எபிசோடு அப்படியே போட்டுடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் கம்யூனி டேப்லையும் கேட்டிருந்தேன். ஸோ என் வாய்ஸை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே பார்த்தா அப்லோட் பண்ணட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கு நிறைய பேர் பார்த்து வந்து வாய்ஸை சேஞ்ச் பண்ணுங்க, பழைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு பெட்டராக இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது பற்றி நான் வந்து எனக்கே தெளிவாக தெரியும். அந்த டைம் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பற்றி நான் வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்கேன். பெர்ஃபெக்ட் கிடையாது, பட் ஸ்டில் பெட்டராக இருக்கேன். ஸோ எண்ணுமே பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட 300 மேலே எபிசோட் இருக்குது. ஸோ இந்த எபிசோடு, அதாவது இந்த எபிசோடுக்கு எப்படி ரீச் ஆகுதோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா வந்து பழைய எபிசோடுக்கு திரும்பி பேசி வீடியோ போடலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண போகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட எண்ணுமே பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் க்ளோவர் எபிசோட் இருக்குது, டீமன் ஸ்லேயர் இருக்குது, ஃபேரி டெய்ல் இருக்குது, அதே மாதிரி ஏகப்பட்ட அனிமே அப்லோட் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே திரும்பி பேச வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன். இந்த எபிசோட் ரியாக்ஷனை பொறுத்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி எல்லா வீடியோவும் போட ஆரம்பிச்சிடலாம், எல்லா அனிமையும் திரும்பி ரீ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், திரும்பி பேசி போட ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து லிதிஷன் ஒருத்தவர், சவர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கவுன்பஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார், ப்ரோ பிளாக் க்ளோவர் போடுங்க, பிளாக் க்ளோவர் எபிசோட் போடுங்க, பிளாக் க்ளோவர் எபிசோட் போடுங்கன்னு சொல்லிட்டு. நானும் வேண்டாம் தான் நினச்சிட்டு இருந்தேன், பட் அவர் கனூன்ஸாக கேட்டிருந்தார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்காண்டி இந்த எபிசோட் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம், ரொம்ப நேரம் பேச நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கவர் பண்ணுங்க, மறக்காமச்சால சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அடிப்பது எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து போன எபிசோடில் நடந்து சொல்லிட்டு போட்டு காமிக்கிறாங்க. ஸோ போன எபிசோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்டா பார்த்தீங்கன்னா வந்து சாசி வில்லேஜை காப்பாற்றிருப்பான், அங்கே உள்ள எனிமையை தோக்கடிச்சிருப்பான், அண்ட் சேம் டைம் கேப்சர் பண்ணியிருப்பானே சொல்லலாம். ஸோ கேப்சர் பண்ணாலுமே எனிமி பார்த்தீங்கன்னா வந்து மேஜிக் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக தூள் தூளாக மாறியிருப்பான். இதை பார்த்தா ஆஸ்டாக்கவே செம கடுப்பாக இருக்கும். இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிளாக் புல்ஸோட ஹைரோட்டை காமிக்கிறாங்க. அங்கே யாமி பார்த்தீங்கன்னா வந்து சிரிச்சுட்டு இருப்பார். இதை பார்த்தா நோயில் பார்த்தீங்கன்னா வந்து மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வந்து இறந்துருக்கான், அது சொல்லியுமே இவர் சிரிச்சுட்டு இருக்காரு, இவருக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு. ஸோ ஆஸ்டா பத்திரம் வந்து மனசில் நினைக்காம டேரெக்டாகவே கேட்டுருவான், சாரி யாமி சார், இப்போ சிரிக்கக்கூடிய டைமானு சொல்லிட்டு. ஏன்னா ஒருத்தர் இறந்துருக்காருன்னு கேட்க புஷில் பார்த்தீங்கன்னா வந்து யாமி சொல்லுவார், இப்போ நம்ம சோகமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அவர் திரும்பி வருவாரான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தோண மாதிரி இருக்கலாமேன்னு சொல்லிட்டு யாமி சொல்கிறாரு. இதை கேட்ட மேகனா பார்த்தீங்கன்னா வந்து யாமி சொல்கிறது கரெக்டு தான், ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து சிரிக்கலான்னு சொல்லிட்டு, அதாவது அவரை நினச்சி சிரிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம மேகனா சிரிக்கிறான். ஸோ அவன் சிரித்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது, அவன் கண்ணிலிருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ டக்குன்னு ஆஸ்டா கிட்ட நீ சிரிஞ்சு விட்டு உடனே ஆஸ்டாவும் சிரிப்பான், டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நோயில் கிட்ட சொல்வான், ஸோ நோயிலும் சிரிக்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் யாமி பார்த்தீங்கன்னா வந்து சிரிச்சது போதும். ஸோ என்ன தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வில்லேஜ் பீப்புளை காப்பாற்றிருக்கீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும், உங்கள் தலையை நீங்கள் கீழே பார்க்கக்கூடாது, நீங்கள் நேராக பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம யாமி சொல்லுவார். ஸோ டக்குன்னு மேகனா பார்த்தா வந்து சல்யூட் வைப்பான். இதை பார்த்தா நம்ம ஆஸ்டாக்கு ஒன்றும் புரியாது, நீ என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதுக்கு மேகனா பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு மேஜிக் நைட்ஸோட சல்யூட் தெரியாதான்னு சொல்லிட்டு. ஸோ மூணு வரலை பார்த்தா வந்து இப்படி வைக்கணும், இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து மேஜிக் நைட்ஸோட சல்யூட்டுன்னு சொல்லிட்டு. இந்த மூணு ஃபிங்கரும் பார்த்தீங்கன்னா வந்து க்ளோவரோட லீஃபை குறிக்கின்னு சொல்லிட்டு நம்ம மேகனா சொல்கிறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்டாவும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து வெனசாவும் ஃபின்ட்ரலும் என்ட்ரி கொடுக்குறான். சென்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெனசை பேச ஆரம்பிக்கிறான். ஸோ சாசி வில்லேஜில் நடந்ததை பற்றி கேள்விப்பட்டேன், நீங்கள் நல்ல வேலை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆஸ்டா பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு, பட் நாங்கள் என் பெஸ்ட்டை கொடுத்தோன்னு சொல்லிட்டு ஆஸ்டா சொல்கிறான். அதுக்கப்புறம் வெனசாவும் ஃபின்ட்ரலும் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் மேஜிக் கவுன்சில் டீமை பார்த்துட்டு வந்தோம், ஏதாவது க்ளூ கிடச்சான்னு செக் பண்ணதுக்காண்டி பார்த்துட்டு வந்தோன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே மேகனா இடல வரான். ஸோ இடல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த டீமை பற்றி ஏதாவது க்ளூ கிடச்சா அவங்கள போய் தெரிஞ்ச எங்கிட்ட சொல்லி, அவங்கள சும்மா விட மாட்டேன், அவங்க இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களை அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மேகனா கோவப்படுறான். ஸோ அதுக்கு வெனசா பார்த்தீங்கன்னா வந்து அந்த டீமை பற்றி ஒன்றுமே தெளிவாக தெரியல, அந்த இடத்த பார்த்தா வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாச்சு, ஒரே ஒரு கை கடிகாரம் மட்டும் தான் இருக்குது, மற்றபடி எந்த ஒரு க்ளூ கிடைக்கலன்னு சொல்லிட்டு. இதை கேட்ட மேகனா பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர்பாலை வச்சு பில்டிங்கை உடைக்கிறான், கடுப்பாகி பில்டிங்கை உடைக்கிறான். ஸோ அதை பார்த்து யாமி பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங்கை உடைக்கிறது நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அவரும் உடைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சாரி கேட்குறான். அப்போ தான் வெனசா ஒரு விஷயம் சொல்கிறான், மேபி பார்த்தீங்கன்னா வந்து அவர் ராயல்ட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க பேசிகிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்டா தலையில் ஒரு பறவை இருக்கும், அந்த பறவை வெளியே வருது, அதோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து நேரம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். ஸோ அது வெளியே வருது. ஸோ இதை பார்த்தா ஆஸ்டா பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு கோவப்படுறான்,
ஏன்னா ஆல்ரெடி பார்த்தினா வந்து சாசி வில்லேஜில் நம்ம ஆஸ்டாவை அட்டாக் பண்ணியிருக்கோம் அந்த பாறவை, அதனால கடுப்பாய் திருட்டே இருக்கான். இதை கேட்ட நோயில் பார்த்தினா வந்து அவங்ககிட்ட போகாத என் கிட்ட வா, நான் உன்ன பத்திரமா பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம நோயில் சொல்லிகிட்டே இருப்பான். அந்த பறவை பார்த்தா வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ இதில் கடுப்பான ஆஸ்டா பார்த்தினா வந்து டக்குனு சோட் எடுக்கிறான். யூ அகிலி, உன்னை பார்த்தினா வந்து இன்றைக்கி நான் ஃப்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவான். இதை பார்த்த நோயில் பார்த்தினா வந்து அதுக்கு மேலே நீ கை வச்சானா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அட்டாக் பண்ணுவாள். ரெண்டு பேரும் மாற்றி போய் சண்டை போட்டு சண்டை போட்டு பார்த்தினா வந்து பில்டிங்கை உடச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஆஸ்டா பார்த்தினா இதை பார்த்து யாமி பார்த்தினா வந்து பில்டிங்கை உடக்கிறத நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிற ரெண்டு பேரும் சார் கேட்குறாங்க. அந்த டைம் நோயில் மனசுக்குள்ளே பார்த்தினா வந்து நாங்கள் தான் டேமேஜ் பண்ணுறோமா, நீங்கள் தான் அதிகமாக டேமேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மனசு நினச்சிட்டே இருப்பா, அதாவது யாமியை பார்த்து. அதுக்கப்புறம் யாமி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த எனிமி பார்த்தினா வந்து ராயல்ட்டியாக இருக்கலாம், இல்லை நோபலாக இருக்கலாம், இல்லை பார்த்தினா வந்து காமனராக இருக்கலாம், அது எல்லாத்தையுமே பார்த்தினா வந்து மேஜிக் கவுன்சில் டீம் கிட்ட விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தினா வந்து ஒரு குட் நியூஸ் இருக்குது, நீங்கள் இன்னைக்கு பார்த்தினா வந்து நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த வேலையை பார்த்தினா வந்து விசிட் கிங்கே பார்த்து வந்து பாராட்டி இருக்காரு. ஸோ பாராட்டம் மட்டும் கிடையாம பார்த்தினா வந்து உங்களுக்கு ஸ்டார் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இதை கேட்ட எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. வெனசவாக இருக்கட்டும், ஃபின்ட்ரலாக இருக்கட்டும், மேகனாவாக இருக்கட்டும், இதை பார்த்து ஆஸ்டா பார்த்தினா வந்து சந்தோஷப்படுறான். ஏன்னா பார்த்தினா வந்து அவனுக்கு என்னென்ன தெளிவாக தெரியாது, பட் ஸ்டில் பார்த்தினா வந்து இவங்க மூணு பேர் சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவனும் சந்தோஷப்படுறான். ஏ ஸ்டார் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே பார்த்தினா வந்து ஓகே ஸ்டார் கிடச்சிருக்குது, இது என்ன பர்பஸ்ன்னு கேட்குறான். இதை கிட்ட மேகனா பார்த்தினா வந்து ஸ்டாரை பற்றி என்னென்னு தெரியாமே பார்த்தினா வந்து நீ சந்தோஷப்பட்டியான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வெனசு தான் சொல்கிறான், இது பார்த்தினா வந்து ஒரு ஆனர்னு சொல்லிட்டு. ஸோ விசிட் கிங் பார்த்தினா வந்து எல்லா ஸ்கோடுக்கும் எப்படி கொடுப்பாங்க, ஸோ அவங்க பார்த்து வந்து நல்ல வேலை பண்ண பார்த்தினா வந்து அவங்கள பெருமைப்படுத்துறதுக்கு பார்த்தினா வந்து ஸ்டார் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே மேகனாவும் சொல்கிறான், ரியல் மேனுக்கு கிடச்ச ரியல் ஆனர்னு சொல்லிட்டு. உடனே நம்ம நோயில் பார்த்தினா வந்து நானும் இருக்கேன், எனக்கும் உண்டுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம மேகனா சொல்கிறான், ரெண்டு மேன்னு ஒரு உமன் சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் பார்த்தினா வந்து வினசை இன்னொரு விஷயமும் சொல்கிறான், இது பார்த்து வந்து காம்படிஷன் டூன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தினா வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும், அந்த ஃபெஸ்டிவலில் பார்த்தினா வந்து யாருக்கிட்ட அதிகமான ஸ்டார் இருக்குதோ அந்த டீமை பார்த்தினா வந்து பெருமைப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் பார்த்தினா வந்து இந்த வருஷத்தில் கோல்டன் டான்ஸ் கிட்ட பார்த்தினா வந்து 70 ஸ்டார் இருக்குன்னு சொல்லிட்டு. இதை கிட்ட ஆஸ்டா ஃபாஸ்ட்டாக ஓடி போகிற யாமி கிட்ட, ஓகே அவங்ககிட்ட 70 ஸ்டார் இருக்குது, நம்ம கிட்ட எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் பார்த்தினா வந்து ஒரு ஸ்டாரை வைப்பார், ஸ்டாரை வச்சுட்டு பார்த்தினா வந்து இந்த ஸ்டாரோட பார்த்தினா வந்து நமக்கு -30 இருக்குன்னு சொல்லிட்டு. இதை கிட்ட நோயில் சாக்காவா, அதே மாதிரி ஆஸ்டாவும் சாக்காவா, என்னது -30 சொல்லிட்டு. உடனே யாமி பார்த்தினா வந்து ஓகே -30 இருக்குது, இன்னொரு 100 ஸ்டார் எடுத்தால் போதும், நம்ம பார்த்து வந்து கோல்டன் டான்ஸை கேஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஆஸ்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா வந்து கோல்டன் டான்ஸை மிந்தணும், ஏன்னா அங்கே தான் யூனோ இருக்கான், அதனால தான் கேட்டிருப்பான். இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் மனசே உடஞ்சி போயிடும், நோயில் நினச்சிட்டு இருப்பான் எப்படி ஒரு ஸ்குவாடுக்கு பார்த்தினா வந்து நெகட்டிவில் போகும்னு சொல்லிட்டு. நான் அந்த ஸ்குவாடில் என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவர் திட்டிருப்பான், மனசுக்குள்ளே திட்டிருப்பான். ஸோ அந்த டைம் யாமி இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, இந்த மந்த்துக்கான சேலரி பார்த்து வந்து தரேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி பார்த்தினா வந்து எல்லாருக்குமே சேலரி கொடுப்பாங்க. இதை பார்த்து ஆஸ்டா பார்த்தினா வந்து சந்தோஷப்படுவான், ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்து வந்து சேலரி வாங்குறான். இதை சேலரின்னு சொல்ல முடியாது, அவங்க லாங்குவேஜில் வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை வாங்கினதுக்கப்புறம் பார்த்தினா வந்து எல்லோருமே சந்தோஷப்படுறாங்க, தேங்க்யூ யாமி, தேங்க்யூ யாமின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி யாமி இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, நாளைக்கு உங்கள் லீவு, ஸோ அதனால் பார்த்தினா வந்து இதை பார்த்து பத்திரமா செலவிங்க செலவழிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விஷயமா சொல்லுவாங்க, நம்ம சார்மி பார்த்தினா வந்து சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு. நம்ம லக்கு பார்த்தினா வந்து கேப்டன் யாமி, நான் உங்க கூட ஃபைட் பண்ணதுக்கு பார்த்தினா வந்து உங்களுக்கு எவ்வளோ தரணும்னு சொல்லிட்டு, எவ்வளோ அமௌண்ட் தரணும்னு சொல்லிட்டு. அதுக்கு யாமி பார்த்தினா வந்து சடப் கிட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் காஜி பார்த்தினா வந்து, காஜி பார்த்தினா வந்து ஓகே நாளைக்கு லீவு தானே, அப்பவும் பார்த்தினா வந்து இந்த அமௌண்ட்டை வச்சு என் தங்கச்சிக்கு நிறைய ட்ரெஸ் எடுக்க போகிறேன், ட்ரெஸ் எடுக்கலாம்லான்னு சொல்லிட்டு. ஸோ உடனே யாமியும் பார்த்தினா வந்து ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கிரே காமிப்பாங்க, கிரே பேசவே மாட்டான், இதை பார்த்து யாமி நோ க்ளூன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தினா வந்து கோடன் இருக்கான் பாருங்கள், கோடன் பார்த்தினா வந்து முணங்கிட்டே இருப்பான், யாருமே அவனை கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் யாமி கிளம்பி போகிறாங்க, அண்ட் சேம் டைம் பாதி மெம்பர்ஸும் கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் நோயில் காமிப்பாங்க, நோயில் இந்த அமௌண்ட்டை பார்த்துட்டு வெறும் பாக்கெட் மணின்னு சொல்லிட்டு. ஏன்னா நோயில் பார்த்தினா வந்து ராயல் ஃபேமிலி சார்ந்தவா. இதை கேட்ட ஆஸ்டா பார்த்தினா வந்து வெறும் பாக்கெட் மணியா, இதை வச்சு பார்த்தினா வந்து 10 வருஷத்துக்கு தேவையான பாட்டு பாப்பி டோஸை வாங்கலாம்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம நோயில் பார்த்தா வந்து பாப்பி டோஸா அப்படின்னா என்னன்னு கேட்க, புஷில் பார்த்தினா வந்து ஹாஜி வில்லேஜில் வளரக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லிட்டு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவான், எக்ஸ்பிளைன் பண்ண புஷில் பார்த்தா வந்து டிஸ்கஸ்டிங் சொல்லிட்டு நம்ம நோயில் சொல்லுவான். இதை கேட்ட ஆஸ்டா பார்த்தினா வந்து டிஸ்கஸ்டிங்கா. ஸோ அதை பார்த்தினா வந்து சிஸ்டர் லிலி குக் பண்ணி தந்தா பார்த்தினா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு நோயில் பார்த்தினா வந்து சிஸ்டர் லிலியா அது யாருன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆஸ்டா பார்த்தினா வந்து ஏ பியூட்டிஃபுல் உமன், அவங்கள தான் நான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நோயில் பார்த்தினா வந்து மேரேஜ் பண்ண போறியா, சிஸ்டர்னா பார்த்தினா வந்து சர்ச்சை சேர்ந்தவங்க, அவங்களால மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆஸ்டா பார்த்தினா வந்து நான் எப்படியா கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவேன், அதுக்கும் நான் ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆஸ்டா சொல்கிறான். ஸோ உடனே பார்த்தினா வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் நம்ம வினசா வாராம்,
நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேலரி வாங்கியிருக்கீங்க, இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு சாருக்கு நோயில் பார்த்தனா வந்து இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லி நோயில் சொல்கிறா. டக்குன்னு ஆசைகிட்ட கேட்க புஷில் பார்த்தனா வந்து நான் வந்து என் சர்ச்சில் உள்ள ஃபேமிலிக்கு அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு சாருக்கு நம்ம வினச பார்த்தனா வந்து எல்லாத்தையுமே அனுப்பாதேன், ஸோ கொஞ்சம் அனுப்பிட்டு பேலன்ஸை நீனு வச்சுக்கன்னு சொல்லிட்டு உடனே மேக்னா பேச ஆரம்பிக்கிறான். ரியல் மேன்ஸ் எப்பவுமே பார்த்தனா வந்து அவங்க ஃபேமிலியை பத்திரமாக பார்த்துப்பாங்க, ஸோ அதுபடி நீ ரியல் மேனு சொல்லிட்டு என்னையே அமௌண்ட் வந்த உடனே பார்த்தனா வந்து ஃபேமிலிக்கு அனுப்புன்னு நினச்சிட்டு இருக்கா பார்த்தியா, அது பார்த்தனா வந்து நல்ல விஷயம் சொல்லிட்டு உடனே ஆஸ்டாவும் கேட்பான், மேக்னா நீ அனுப்ப போறியான்னு சொல்லிட்டு அதுக்கு கண்டிப்பாக நான் அனுப்புவேன், பட் எப்போனா பார்த்தனா வந்து இந்த அமௌண்ட்டை 100 மடங்கு அதிகரிச்சதுக்கு அப்புறம் அனுப்புவோம் சொல்லிட்டு பேசிக்காக கேம்லிங் விளாட போகிறான். அதனால தான் இப்படி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வினசை சொல்கிறான், ஓகே நாளைக்கு ஏன் கூட வாங்க உங்கள் ரெண்டு பற்றி ஒரு இடத்த கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே பார்த்தனா வந்து நீங்கள் நிறைய இடத்த பார்க்கலாம்னு சொல்லிட்டு வினசை சொல்கிறான். நோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தனா வந்து அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஆஸ்டாக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கனா பார்த்தனா வந்து வினசை சொல்லுவாள். நம்ம பார்த்தனா வந்து கேபிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஸோ அதை சொன்னதுக்கப்புறம் தான் ஆஸ்டாக்கும் பார்த்தா வந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நைட் தூங்க போகிறாங்க. அந்த டைம் ஆஸ்டா பார்த்தனா வந்து சர்ச்சுக்கு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறான். ஸோ அதுபடி பார்த்தனா வந்து பிளாக் லோடர்ஸ் உள்ள எல்லாருமே என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு பார்த்தனா வந்து ஃபஸ்ட் மந்தோட சேலரி கிடச்சிருக்குது, அதை பார்த்தனா அதை நான் அனுப்பி வைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தனா வந்து என்னோட ஃபஸ்ட் மிஷின் பார்த்தனா வந்து நல்லாவே வந்திருக்குது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் பார்த்தனா வந்து வித்தின் அ மந்தில் அதாவது 1 மந்த்துக்குள்ளே பார்த்தனா வந்து விசிட்டிங்கே கூட மாறிடுவேன்னு சொல்லிட்டு ஆஸ்டா சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தனா வந்து கண்டிப்பாக உங்களை மேரேஜ் பண்ண வருவேன், ப்ளீஸ் என்ன மேரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுகிறான். ஸோ லெட்டர் எழுதி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தனா வந்து காலையில் காமிக்கிறாங்க, அதாவது அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஸோ அதில் வெனசாவோட ப்ரூமில் பார்த்தனா வந்து நோயிலும் நம்ம ஆஸ்டாவும் பறந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் வெனசை கேட்குறான், இதுக்கு முன்னாடி பார்த்தனா வந்து கேசல் டவுனுக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நோயில் பார்த்தனா வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவான், ஏன்னா பார்த்தனா வந்து கேசல் டவுன்லேயே ஒரு மிகப்பெரிய மாளிகை உண்டு, அதில் தான் நம்ம நோயில் இருந்திருப்பான். ஸோ ஆஸ்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தனா வந்து நான் ஒர்க்கம் வந்திருக்கேன், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போச்சுல வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் பார்த்தனா வந்து நோயில் கிட்ட வந்துட்டு இருப்பேன் ஆஸ்டா, என்ன பார்த்தனா வந்து பிடிக்கிறதுக்கு கிரிப்பு இல்லைனாலும் பிடிக்கிறதுக்கு வந்துட்டு இருப்பான். இதை பார்த்தா நோயில் பார்த்தனா வந்து என்ன டெஸ்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆஸ்டா பார்த்தனா வந்து நான் டெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் பார்த்தனா வந்து கீழே விழுந்துருவோம்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவான். கரெக்டாக பார்த்து வந்து வயிற்ற பிடிப்பான். அந்த டைம் நோயில் தள்ளி விட்டுருதா, இதை பார்த்து ஆஸ்டா சாக்க வரான். ஸோ அந்த டைம் பார்த்தனா வந்து ஒரு சின்ன லைனை போடுறாங்க. ஸோ க்ளோவர் கிங்டமில் பார்த்தனா வந்து 3 ரலம் இருக்குது, நோபல் ரலம், காமன் ரலம், அப்புறம் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரலம். அதில் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ரலமில் பார்த்தனா வந்து ஏழைகள் இருப்பாங்க, தெளிவாக சொல்கிறேன் ஏழைகள் இருப்பாங்க. காமன் ரலமில் பார்த்தனா வந்து நம்ம மிட்ரேஞ்ச் ஆட்கள் இருப்பாங்க, அதாவது பார்த்தனா மிடில் கிளாஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நோபல் ரலமில் பார்த்தனா வந்து நோபல்ஸ் இருப்பாங்க, பணக்காரங்க இருப்பாங்க. அதில் இந்த காமன் ரலமில் யார் இருக்காங்கன்னா பார்த்தனா வந்து மிடில் கிளாஸ் இருக்காங்க, அதாவது இந்த மிடில் கிளாஸ் எங்கே இருக்காங்கன்னா பார்த்தனா வந்து இந்த கேசல் டவுனில் இருக்காங்க, அங்கே தான் மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ அங்கே தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தனா வந்து மாற்றி மாற்றி ஒவ்வொரு பிளாக் பில்ஸ் மெம்பர்ஸை காமிக்கிறாங்க, எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ காஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தனா வந்து அவன் தங்கச்சி காண்டி பார்த்தா வந்து ஏகப்பட ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். சார்மியை பொறுத்த வரைக்கும் பார்த்தனா வந்து பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான், சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த டைம் ஆஸ்டப் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணு ஓடி போவா, அந்த பொண்ணு நோட் பண்ணி வச்சுக்கிங்க, அந்த பொண்ணு தான் கிரே, கிரேயோட உண்மையான உருவம் தான் பார்த்தனா வந்து அப்படி இருக்குது, பட் அதை மறைச்சிட்டு பார்த்தனா வந்து பெருசாக இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருப்பான். ஸோ இப்போ பார்த்தனா வந்து இவங்களை காமிச்சாச்சு, அதுக்கப்புறம் ஃபிண்டரில் காமிக்கிறாங்க. ஸோ ஃபிண்டரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தனா வந்து பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு சுற்றிட்டு இருப்பான். ஒரு பொண்ணு வந்ததுக்கப்புறம் பார்த்தனா வந்து சினி பார்க்க அழகாக இருக்கா, நம்ம பார்த்தனா வந்து நைட்டு டின்னருக்கு போகலாமான்னு சொல்லிட்டு உன்னோட சில்ட்ரன்ஸையும் கூட்டுருவான்னு சொல்லிட்டு அப்போ டக்குன்னு அடிக்கிற கடத்தில் அடிச்சுட்டு பார்த்தனா வந்து இவங்க பார்த்தனா வந்து என் சில்ட்ரன்ஸ் கிடையாது, என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தனா வந்து எனக்கு உங்களோட வர இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போவா. இந்த பொண்ணு நோட் பண்ணி வச்சுங்க, இந்த பொண்ணு தான் பார்த்தனா வந்து ஃபியூச்சரில் ஆஸ்டாவோட கேர்ள் ஃப்ரெண்டாக வருவான். ஸோ அதுவும் செம ஃபன்னாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தனா வந்து வினசா ஒவ்வொரு இடத்தையும் பார்க்க சொல்லுவான், யாருக்குமே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆஸ்டா மட்டும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பா, நோயிலுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அந்த டைம் பார்த்தனா வந்து வினசாக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு பார்த்தனா வந்து வெளியே வருவான். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் நோயில் கிட்ட ஏதாவது பார்த்தியா, அவனுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம நோயில் பார்த்தனா வந்து வழக்கம் போல் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவான். இதை கிட்ட வினசா எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறேன், அந்த இடத்துக்கு கூட்டு போனதுக்கப்புறம் பார்த்தனா வந்து கண்டிப்பாக நீ இன்ட்ரெஸ்டாக மாறுவான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் பார்த்தனா வந்து ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க, ஒரு சிவரை நோக்கி போவாங்க. இதை பார்த்து ஆஸ்டா பார்த்தனா வந்து சிவரை நோக்கி போறியே, இந்த இடத்துல வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டைம் வினசா சிரிச்சிட்டே பார்த்தனா வந்து சிவரை தாண்டி போவான். இதை பார்த்து நம்ம ஆஸ்டாவும் நோயிலும் சாக்கா வராங்க. அந்த டைம் நம்ம வினசா வெளியே வந்துட்டு இங்கே ரெண்டு பேரும் வாரிங்களே இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உள்ளே போவாங்க. இதை அப்படியே சொல்லணும்னா ஹாரி பாட்டர் எபிசோட் 1 அதாவது மூவி 1 காமிச்சிருப்பாங்க, ஒரு சிவத்தை தாண்டி போடுற மாதிரி. ஸோ அதே மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து இடம் பார்த்தனா வந்து பிளாக் மார்க்கெட்னு சொல்லுவாங்க.
இதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் க்ளோவர் ஒரு சூப்பரான அனிமேனே சொல்லலாம். ஏன்னா எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க, மேஜிக் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்துமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பிளாக் க்ளோவர் பார்க்காம இருக்காங்க. அது ஏன் தெளிவாக தெரியாது. நருட்டோ விட பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பிளாக் க்ளோவர் பிடிக்குனே சொல்லலாம். அதாவது அதிகமாக பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, நருட்டோ விட பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து நருட்டோக்கு ஈக்குவல்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிளாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாங்க. பிளாக் மார்க்கெட்டை பற்றி நான் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம்லாம் நினைக்கிறேன். ஸோ காமனாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இங்கே கிடைக்காது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பொருள் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பிளாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கேம்லிங் விளையாடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அதை ஆஸ்டா பார்க்குறோம். இதை பற்றி வெனசா பார்த்தீங்கன்னா வந்து, ஹே கிடோ உனக்கு வயசு வரல, இதை ப்ளே பண்ணதுக்கு வயசு வரல, நீ உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் மேகனை பார்த்தீங்கன்னா வந்து, ஹே நான் வந்துட்டுருக்கேன் வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடி உள்ளே போவான். அதாவது கேம்லிங் விளையாடக்கூடிய இடத்துக்கு உள்ளே போவான். இதை பார்த்து நோயோடு நம்ம ஆஸ்டாவும் ஷாக் ஆவாங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் கூட பார்த்தா நோய்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த டைம் வெனசை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா செக் பண்ணு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உன் மேஜிக்கை ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு. அது சொன்னதுக்கு அப்புறம் தான் நோய்க்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெக்லஸை போடுறா, இது கடலில் செக்கேவை காமிப்பாங்க. ஒரு பாட்டி கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து செக்கே விளையாண்டு இருப்பான், கேம்பிளிங் விளையாண்டுட்டு இருப்பான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே அவன் இழந்துருவான், எல்லா அமௌண்ட்டும் இழந்துருவான், இழந்துட்டு நடந்துகிட்டே இருப்பான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து கிரீன் மேண்டிஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த மெம்பராக மாறிட்டேன். ஸோ கேப்டன் பார்த்தீங்கன்னா வந்து என்ன இப்படி பண்ணுறாரு, நான் கேப்டன் பேச கேட்கலன்னா பார்த்தீங்கன்னா வந்து என்ன கொண்டுருவார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வெட்டுக்கிளி ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா வந்து யார் ஒன் ஆஃப் த மெம்பராக இருப்பாருன்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டே வந்துட்டு இருப்பான். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாக் மார்க்கெட்டில் தான் இருக்கான். ஸோ இந்த பாட்டியை நல்லா நோட் பண்ணி பார்த்துங்க. அந்த பாட்டி தான் பார்த்தீங்கன்னா வந்து விசிட் கிங்கு. அதை நெக்ஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்ப்பீங்க. இது கடலை பார்த்தீங்கன்னா வந்து நோயல் நெக்லஸை போட்டுட்டு அவன் மேஜிக் போரை கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஸோ அந்த டைம் ஆப்போசிட்டில் செக்கே வந்துட்டே இருப்பான். செக்கே வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு கேஸை போட்டதுக்கப்புறம் மயங்கி போகிறான். ஸோ அந்த டைம் நோயல் அட்டாக் பண்ணுவலாம். அந்த அட்டாக் வழக்க போல் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகி செக்கே மேலே பட்டுருது. ஸோ டக்குன்னு நம்ம நோயல் பார்த்தீங்கன்னா வந்து இது ஓ மிஸ்டேக் தான், நான் அட்டாக் பண்ண போச்சு நீ அங்கே எதுக்கு வந்தான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் செக்கே பார்த்து ரூட் விட ஆரம்பிப்பான். ரெண்டு பொண்ணுங்க அழகாக இருக்காங்க. ஸோ டக்குன்னு ரூட் விட ஆரம்பிக்கிறான், நீங்களும் இங்கே வரக்கூடாது, ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் ஆஸ்டா வரான். ஸோ ஆஸ்டா சின்ன பையன் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்துட்டு இருப்பான். இந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட எபிசோடெலாம் ரூமில் பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக வச்சுருப்பாங்க. இப்போ இவனை பார்த்தா செக்கே ஷாக்காக வரான், என்னது இவன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு கேர்ள்ஸ் கூட இருக்கானான்னு சொல்லிட்டு. ஏன்னா மூணு பேரும் ஒரே ஸ்குவாடு, பிளாக் புட்ஸில் ரெண்டு பொண்ணுங்க இருக்கானான்னு சொல்லிட்டு அவன் புறாமப்பட ஆரம்பிக்கிறான். ஏன்னா க்ரீன் பட்டிஸில் பார்த்தா அழகான பொண்ணுங்க கிடையாது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா வந்து இவனுக்கு இப்படிப்பட்ட லக் இருக்குதா, இவனால் தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் க்ரீன் மெடிசர் ஜாயின் பண்ணேன். பட் இவன் ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு அழகான பொண்ணுங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கான், மனசில் பேசிட்டே இருப்பான். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டே இருப்பாங்க, செக்கே செக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாட்டியை காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த பாட்டி கையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும், ஒரு ஏகப்பட்ட பண மூட்டை இருக்குன்னு சொல்லலாம். அதாவது பேசிக்காக ஒரு பண மூட்டை இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திருடம் எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ உடனே பாட்டி பார்த்தீங்கன்னா வந்து தீப் தீப் யாராவது காப்பாற்றுங்க, அந்த பணத்தை எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஆஸ்டா ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எபிசோட பிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 30 எபிசோட 40 எபிசோட பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேல்டை நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பிளாக் புல்ஸ் மெம்பர்ஸை பற்றி நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்படியே மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஸ்டோரிக்குள்ளே குதிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ ரெஸ்பான்ஸை பொறுத்து நம்ம போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண காமனுங்க, மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.